கேட்டுட்டீங்க, இதோ உடனே பறிச்சு தரேன். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்ப பாருங்க. மகாராஜா, கொஞ்சம் நகர்ந்து நினைக்குங்க, உங்க மண்டமேல இந்த காய் விழுந்துட போகுது. ரொம்ப நன்றி குரங்காரே. வாங்க நாம வீட்டுக்கு போலாம். மழை வேற அதிகமா பெய்யுது, நாம வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா மகாராஜா? இதோ ரிஷி வந்தாச்சே. ரிஷி, சொன்னா கேட்க மாட்ட, மழையில நனைஞ்சா காய்ச்சல் வரும்னு எத்தனை தடவை சொல்ல. உடம்பு என்ன மாசுடுது, காய்ச்சல் வந்துருச்சு போல இருக்க. மழையில ஆடாதன்னு எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேன். இப்ப பாரு, காய்ச்சல்ல உடம்பு என்னமா கொதிக்குது. மகாராஜா, இது சாதாரண ஜலதோஷம் தான், கொஞ்சம் பச்சைல சாறு கொடுத்தா போதும், எல்லாம் சரியா போயிடும். ரிஷி, நீ உள்ள போ. நீ சொல்றதுதான் சரி. நண்பா, காட்டுக்கு போய் கொஞ்சம் பச்சளை எடுத்துட்டு வா. ஏதோ ஒரு நொடியில வந்துடுற. குரங்கார, வழியில கரடியார பார்த்தா கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போக சொல்லு. ஆகட்டும் மகாராஜா. அதோ கரடியார் வராரு. வாங்க கரடியாரே, மகாராஜா உங்களை ரொம்ப அவசரமா கூப்பிட்டாரு, உடனே போய் என்னன்னு கேளுங்க. நீங்க போங்க, நான் கொஞ்சம் பச்சளை பறிச்சுட்டு வந்துடுறேன். ஓ, எதுக்காக பச்சளை? ரிஷிக்கு காய்ச்சல், அதனாலதான் பச்சளை பறிக்க போறேன். அப்படியா? சரி போங்க. வணக்கம் மகாராஜா. வணக்கம். வாங்க கரடியாரு. தேன் எடுக்க மலைக்கு போய்கிட்டு இருந்தேன், நீங்க கூப்பிட்டதா குரங்கார் சொன்னாரு. என்ன விஷயம் அரசே? வாங்க நண்பரே. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, பச்சளை சாறு கொடுக்கணும், கொஞ்சம் கொம்பு தேன் வேணும். அதுக்காக தான் உங்களை இங்க வர சொன்னேன். ஓ, அதனால எதுக்காக கரடியார வர சொன்னீங்க மகாராஜா? குழந்தைக்கு மருந்து கொடுக்க தேன் வேணும் இல்ல, அதுக்காக தான். ஏன் என்கிட்ட சொன்னா நான் கொண்டு வர மாட்டேனா? என்ன மகாராஜா, நீங்க உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் நான் இருக்கேன். கரடி கிட்ட சொல்லி என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்களே. அடட, இதுக்கு போய் கோச்சிக்கலாமா? கரடி கிட்ட அதை கொண்டு வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சரி குரங்காரு, நீங்களே போய் கொஞ்சம் தேன் எடுத்துட்டு வாங்க. இதோ ஒரு நடையில கொண்டு வந்துடுறேன். குரங்காரு, மகாராஜா போற வழியில முயல பார்த்தா இங்க கொஞ்சம் வர சொல்லுங்க.
அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்க மகாராஜா. மயிலாரே, மகாராஜா உங்களை ரொம்ப அவசரமா கூப்பிட்டாரு, உடனே என்னன்னு போய் கேளுங்க. அப்படியா, இதோ இப்பவே போறேன். வணக்கம் மகாராஜா. மகாராஜா, நீங்க அவசரமா வர சொன்னீங்கன்னு குரங்காரு சொன்னாரு. உத்தரவிடுங்கள் மகாராஜா, நான் என்ன செய்யணும்? நம்ம நண்பர் ஒருத்தருக்கு அடிப்பட்ட காயத்துல போடுறதுக்கு கொஞ்சம் பச்சளை மூலிகைகள் வேணும், அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். இங்க தான் யாருக்குமே அடிப்படலையே மகாராஜா, எதுக்காக பச்சையில? இன்னும் அடிப்படல, இனிமே அடிப்பட்டு வருவாரு அவருக்கு தான். இதோ இப்பவே கொண்டு வர மகாராஜா. இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கிறதுன்னு தெரியலையே. ஏடி பாப்போம். அதோ தேன் கூட. ஆஹா, தேனோட வாசனையே வாசனை. இப்ப பாருங்க வித்தைய. என்னால தேன் கொண்டு வர முடியல மகாராஜா. அதெல்லாம் விடுங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? உடம்பெல்லாம் வீங்கி இருக்கு. மகாராஜா, தேனீக்கள் என் உடம்ப முழுதும் கொட்டிடுச்சு. நானும் மரத்துல இருந்து விழுந்துட்டேன். அரசே, வாங்க கரடியாரு. இந்தாங்க அரசே கொம்பு தேன், இப்பதான் புழிஞ்சது. நல்ல நேரத்துக்கு அதை கொண்டு வந்தீங்க. ஐயோ, குரங்காருக்கு என்ன ஆச்சு? இப்படி உடம்பெல்லாம் காயமா இருக்கு. குரங்காருக்கு தான் அடிபட்டிருக்கா? ஆமா முயலாரு. எப்படி இவ்வளவு மோசமா அடிபட்டுச்சு? ஏ மகாராஜா, நான் இப்பதான் உள்ள வந்தேன், அதுக்குள்ள எப்படி காயத்துக்கு மருந்து கொண்டு வராரு? அதுவா குரங்கார, நீ தேன் எடுக்க போகும்போது மருந்து எடுத்துட்டு வர சொல்லிட்ட. நீ அடிபட்டு வருவேன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த மாதிரி மோசமா அடிபட்டு வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எந்த வேலைய யாருகிட்ட சொன்னா வெற்றிகரமா முடிப்பாங்களோ அவங்க கிட்ட தான் சொல்லணும், இல்லன்னா இப்படிதான். புரியுதா? புரியுது புரியுது, நல்லாவே புரியுது மகாராஜா. இயலாரு, பாபம் வலியால துணிக்கல, பச்சளைய போடுங்க. இன்னங்க குரங்காரே, பச்சையை